भारत से दूसरे देशों में कामकाज के सिलसिले में गए लोगों ने अपने परिजनों को वीडियो भेजकर अपने हालात के बारे में बताया। भारत मूल के अबू धाबी में फंसे लोगों ने जानकारी देते हुए कहा कि वे जिन कंपनियों में काम करने के लिए यहां आए थे वो यहां से भाग गई है। अब तक उनके रहने और खाने का प्रबंध इंडियन एम्बेसी कर रही थी। 8 महीनों से कई भारतीय यहां इकट्ठे हैं, पर अब एम्बेसी ने भी सभी को अपना इंतजाम करने के लिए बोल दिया है। बिना कामकाज न रहने खाने को भी कोई पैसा नहीं बचा है, हम कैसे अपना गुजारा करें? भारत सरकार से निवेदन है कि हमें भारत बुला लिया जाए। ਸਾਨੂੰ 1 ਸਾਲ ਹੋ ਗਿਆ ਜੀ ਉਰੇ ਆਇਆ ਨੂੰ। ਸਾਡੀ ਜਿਹੜੀ ਕੰਪਨੀ ਸੀ ਮਰਾਨੀ ਕੰਪਨੀ ਦੀ ਅਤੇ ਸੋਨੀ ਦੇ ਥਰੂ ਅਸੀਂ ਸੋਨੀ ਨੰਬਰ ਏਜੰਟ ਹੈ ਜੀ ਉਹਦੇ ਥਰੂ ਔਰ ਇੰਟਰਨੈਸ਼ਨਲ ਵਾਲਿਆਂ ਦੇ ਥਰੂ ਅਸੀਂ ਇੱਥੇ ਆਏ ਤੇ ਉਹ ਅਸੀਂ ਹੁਣ ਸਾਡਾ 1 ਸਾਲ ਦਾ ਕੰਟਰੈਕਟ ਜਿਹੜਾ ਪੂਰਾ ਹੋ ਗਿਆ ਤਾਂ ਅਸੀਂ ਕੰਪਨੀ ਚੇਂਜ ਕਰਨੀ ਸੀ ਜੀ। 1 ਸਾਲ ਬਾਅਦ ਇਹ ਕੰਟਰੈਕਟ ਪੂਰਾ ਕਰ ਲਿਆ ਤੋਂ ਬਾਅਦ ਅਤੇ ਸਾਡੇ ਜਿਹੜੇ ਇਹਨਾਂ ਨੇ ਏਜੰਟਾਂ ਨੇ ਔਰ ਜਿਹੜੇ ਸਾਡੇ ਕੰਪਨੀ ਵਾਲਿਆਂ ਇਹਨਾਂ ਨੇ ਰਲ ਕੇ ਸਾਡੀ ਆਈ ਡੀ ਜਿਹੜੀ ਆ ਬੰਦ ਕਰਵਾ ਦਿੱਤੀ ਜੀ। ਹੁਣ ਸਾਨੂੰ ਇੱਕ ਪੇਪਰ ਮਿਲਿਆ ਵਾ ਇਮੀਗ੍ਰੇਸ਼ਨ ਤੋਂ ਜਿਹਦੇ ਥਰੂ ਸਾਨੂੰ ਜਿਹੜਾ ਇੱਥੋਂ ਤੋਂ ਡਿਪੋਰਟ ਹੋਣਾ ਪੈਣਾ ਜਾਂ ਇੰਡੀਆ ਆਉਣਾ ਪੈਣਾ ਸਾਨੂੰ, ਅਤੇ ਉਹਦੇ ਚੱਕਰ ਵਿੱਚ ਸਾਨੂੰ ਇੱਥੇ ਨਾ ਤਾਂ ਰਿਹਾਇਸ਼ ਆ ਕੰਪਨੀਆਂ ਨੇ ਦਿੱਤੀ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਡਿਪੋਰਟ ਕਰਨ ਤੋਂ ਬਾਅਦ, ਅਤੇ ਨਾ ਹੀ ਸਾਨੂੰ ਖਾਣੇ ਨੂੰ ਦਿੱਤਾ। ਅਤੇ ਹੁਣ ਸਾਡੀ ਜਿਹੜੀ ਹੈਲਪ ਹੈ ਉਹਨਾਂ ਨੇ ਐਮਬੈਸੀ ਵਾਲਿਆਂ ਨੇ ਕੀਤੀ ਹੈ ਅਤੇ ਉਹ 2 ਮਹੀਨੇ ਉਹਨਾਂ ਨੇ ਸਾਨੂੰ ਇੱਥੇ ਰਹਿਣੇ ਖਾਣੇ ਦਾ ਦਿੱਤਾ ਜੀ। ਅਤੇ ਉਹਦੇ ਬਾਅਦ 'ਚ ਹੁਣ ਉਹ ਵੀ ਐਮਬੈਸੀ ਵਾਲੇ ਵੀ ਬੋਲ ਰਹੇ ਵੀ ਸਾਡਾ ਹੁਣ ਜਿਹੜਾ ਇੱਥੇ ਅਸੀਂ ਤੁਹਾਡੀ ਹੈਲਪ ਨਹੀਂ ਕਰ ਸਕਦੇ, ਅਤੇ ਸੋ ਸਾਨੂੰ ਇੰਡੀਆ ਬੁਲਾਇਆ ਜਾਵੇ ਜਾਂ ਫਿਰ ਸਾਡੀ ਇੱਥੇ ਰਹਿਣ ਦੀ ਔਰ ਖਾਣੇ ਦੀ ਜਿਹੜੀ ਆ ਹੈਲਪ ਕੀਤੀ ਜਾਵੇ। ਨਾਂ ਰੋਮਨ ਹੈ ਵੰਦ 8 ਮਾਸਾਂ ਸਰ 8 ਮਾਸਾਂ ਵੰਦ 3 ਮਾਸਾਂ ਵੇਲਾ ਕੁੜਤਾਂ ਹੈ ਅਦੇ ਪਰ ਕਾਰਡ ਅਡਿਗਲਾ 1 ਅਡਿਗਲਾ ਐਮਬੈਸੀ ਕਹਿੰਦਾ ਉਹ 2 ਮਾਸਾਂ ਵੰਦ ਸਾਪਤੇ ਤੰਗ ਤੇੜਾ ਕੁੜਤਾਂ ਨੇ ਤੇ ਐਮਬੈਸੀ ਦੇ ਕਹਤਾ ਇਹ ਇਹਨਾਂ ਨੂੰ ਮੁੜੇ ਪੰਟਾ ਇਹ ਉਹਨੇ ਪੰਨ ਮੁੜਿਆ ਤੇ ਨੀਂਗ ਵੰਦ ਗਵਰਨਮੈਂਟ ਲੈ ਫੋਨ ਬੰਨੀ ਅਦਾ ਊਰ ਪੋਇਰੇ ਇਹ ਕੁੜੇ ਗਲਾ ਪੰਨ ਮੁੜਿਆ ਤੇ இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே போட்டு எங்கே இருக்குது தெரியல, சாப்பாடு வேலை இல்லை, ரெண்டு நாளாக சாப்பிட இல்லை, எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் என்னென்ன பண்ண தெரியல, இப்போ எங்கள் வாழ்க்கை சாப்பிட தெரியல, நீங்கள் தான் என்ன முயற்சி பண்ணி எங்களுக்கு முடிஞ்சாலும் சீக்கிரம் ஊருக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி விடுங்க. இந்த இந்திய பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நாங்கள் ஜெர்மனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் இந்த வீடியோ பதிவு நாங்கள் வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். ஏப்ரல் மாதத்துலேருந்து நாங்கள் வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்த எம்பசி வந்து இதை தலையிட்டு எங்களை மீட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்த எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பசி வந்து எங்கள் கம்பெனி வந்து வேலை கம்பெனி பிளாக் பண்ணியாச்சு உங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி எம்பசி ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிச்சு. அவங்கள நம்பி நாங்களும் வந்து அவங்களோட கஸ்டடிக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் வரைக்குமே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இதனால் இந்த 2 நாள் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு ரூமுமே எதுவுமே கிடைக்கல. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து என்னன்னா இதுக்கு பிறகு வந்து நாங்கள் உயிர் வாழ்வோமா என்னன்னு ஒரு ரொம்ப அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து இதை இந்த வீடியோ வந்து அலட்சியப்படுத்தாமல் எங்களை வந்து இங்கே இருக்கிறதுல வந்து பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 8 பேர் இருக்கிறாங்க, அதோட கேரளாவிலேருந்து அவங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு 9 பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே இங்கே இருக்கிறோங்க. எல்லாமே வந்து எம்பசி நம்பி அவங்க நம்மளை காப்பாற்றி அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இன்றைக்கி எம்பசி என்ன சொல்கிறது, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சால் உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக இங்கே இந்தியன் எம்பசி இருக்குங்கிறது வந்து எங்களால் வந்து கரெக்டாக அதை தீர்மானிக்க முடியல. ஒரு இந்தியன் எம்பசி வந்து இந்தியனை வந்து மதிக்க மாட்டாங்கிற அங்கே இருக்கிற எம்பசி எங்களை நாயை விட கேவலமாக அங்கே நடத்துகிறாங்க. அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து சாப்பிடாமல் வெளியில் உட்காந்துருக்கோம், எங்களை கூட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. இங்கே இருக்கிற எம்பசி வந்து நம்ம கட்டுற வரிப்பணத்தில் வந்து இங்கே எம்பசி வந்து இங்கே சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குற எம்பசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியனுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறான். அப்போ என்ன தான் அந்த நாடுன்னு ஒன்றுமே புரியல. தயவுசெய்து இந்த பிரச்சனையை ஸ்லோவாக கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் எங்களை தயவுசெய்து எங்களை காப்பாற்றி எங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தாஜா அப்டேட்ஸ் படி கபரோக்கே சப்ஸ்கிரைப் கரே அத் பிரகாஷ் டிவி ஆர் பெல் ஐக்கன் தபான நான் பூலே.